ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு பிரியாஸ் அகாடமி. வாங்க, ரொம்ப நேரமாக நம்ம எதிர்பார்த்துட்டு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்துருச்சுங்க. ஹால் டிக்கெட் வந்துச்சு. ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து அவங்க சொன்னது 11th 12th மத்தியானம் 2 மணிக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நேற்று நைட்டே ஓப்பன் ஆச்சு, ஆனால் கிளியராக திருப்பி வரல, சர்வர் ப்ராப்ளம் இருந்தது. இப்போ நான் காலையில் இன்றைக்கி 13th ஆஃப் திஸ் மந்த் பிப்ரவரி எடுக்கிறேன் உங்களுக்காக ஒரு டெமோங்க. ஹால் டிக்கெட் எப்படி எடுக்கணும்ட்டு எல்லோரும் என்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. ஹால் டிக்கெட் வந்தது டெமோ போட சொன்னாங்க, நான் அதனால் எடுக்கிறேன். வாங்க நம்ம எப்படி போகணும், எப்படி எடுக்கணுன்றது நான் இப்போ சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து கூகுளில் போயிட்டு DBHPS CENTRAL .org போய் போட்டுட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பாருங்கள், வெல்கம் டு தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபா, அதை கிளிக் பண்ணும். கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட தக்ஷின் பாரத் ஹிந்தி பிரச்சார சபாவோட இந்த பேஜ் ஓப்பன் ஆகும், ஹோம் பேஜ். இதில் கீழே போட்டிருக்கு பாருங்கள், வியூ ரோல் நம்பர் ஹால் டிக்கெட் மெட்ராஸ் சிட்டிக்கு மட்டும் போடலன்னு சொல்லியிருந்தாங்க, பட் அது 12th அன்றைக்கி 2 மணிக்கு போடுறேன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இப்போ வருதுங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த பேஜ் வரும் பார்த்தீங்களா, இது வந்துருச்சு. ஸோ இதில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த 4 ஆப்ஷன்ஸில் எடுக்கலாமா? ஃபஸ்ட் நான் இப்போ பிரச்சாரக்கு எடுத்து காட்டுறேன், அப்புறம் பேங்க் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் எடுத்து போட்டு காட்டுறேன். ஏன்னா எனக்கு இது ரெண்டுமே என்கிட்ட இருக்குது. ஆஃபீஸ் ரிசிப்ட் இல்லை, பிகாஸ் டைரெக்டாக சில டைம் போய் பே பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ரிசிப்ட் இருக்கும். அதனால் அது சப்போஸ் இண்டிவிஜுவலாக ப்ரைவேட்டாக யாரோ போட்டிருந்தாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நேமில் போய் பார்க்கலாங்க, ஓகேங்களா? இது தாங்க ஆப்ஷன்ஸ். இப்போ நான் 4 போட்டு காமிப்பேன். ஃபஸ்ட்டு நான் பிரச்சாரக்கில் போயிட்டு போடுறேங்க. வாங்க இப்போ பிரச்சாரக் நம்பரில் போயிட்டு எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு நான் சொல்கிறேங்க. ஸ்டேட் ஸ்டூடெண்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேட் நேமுங்க. ஸ்டேட் நேமில் பாருங்கள், நம்மளோடது சென்னை மெட்ராஸ், அதை போடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரச்சாரக் நம்பர் போடணுங்க. பிரச்சாரக் நம்பர் போட்டேங்க. அதுக்கடுத்து கெட் ஸ்டூடெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணால் ஃபுல் லிஸ்ட் வந்துடுங்க. ஸோ என்னோடய நேம் கீழே நான் எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்கேன் அதை வந்துடுச்சு பார்த்தீங்களா, இதை ஒரு வந்திருக்கேங்க. இதில் பாருங்கள், வெறும் பிராத்மிக்லேருந்தால் பிரவீன் ஒரி வந்திருக்குங்க. ஸோ இது எதுக்குன்னா இன்னும் பரீட்சை போடலன்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? பார்த்துங்க லிஸ்ட் வந்துச்சு, இதை வியூ பாருங்கள் நல்லா. ஏன்னா வந்து 39 ஸ்டூடெண்ட்ஸ் காட்டுது இதில். எனக்கு வந்து இன்னும் ஒரு 49 ஸ்டூடெண்ட்ஸோ 50 ஸ்டூடெண்ட்ஸோ வரும், அதில் வந்து எனக்கு பரீட்சை காட்டலை, அதனால் இது 39 மட்டும் காட்டுது பிராத்மிக்லேருந்து இது வரை, ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்க போகிறோம். ஏன்னா எனக்கு வந்து ப்ரிண்ட் அவுட் வேணும், ஏன்னா இதில் தான் ரோல் நம்பர்ஸ் இருக்குது. நான் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்குவேன். டீச்சர்ஸ் நீங்களும் அப்படியே பண்ணிக்கலாம், ஏன்னா இது வந்து ஈஸியான ஆப்ஷன்ஸ். நான் இப்போ சில பேருக்கு வராமல் இருந்துச்சு நேற்று நைட் வரை, அதனால் என்னாலே எடுக்க முடியல. ஸோ இப்போ இமீடியட்டாக காலையிலே எடுத்துகிட்டு உங்களுக்கு போட்டேங்க. ஸோ 39 ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட் இருக்கு பாருங்கள், ஓகேங்களா? பிரச்சாரக் நம்பர் வந்துச்சா? ஓகே. வாங்க இப்போ பேங்க் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் ஐடி போட்டு ஒன்று எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸோ நம்ம மெட்ராஸ்ன்றனால சென்னைன்றனால நான் மெட்ராஸ் போட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் நம்பர் போட்டேன். கெட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்களா, பண்ணது பெரிய பாருங்கள், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டு போட்டேன், வந்துடுச்சு பாருங்கள். பாருங்கள் விஷாரத் பூர்வாத் போ அட்டன் பண்ணுற ஒரு ஸ்டூடெண்ட்டோட இது டீட்டெயில்ஸ் வந்திருக்கு, ஓகேங்களா? இப்போ நம்ம பிரச்சாரக் நம்பர் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட்டு பேங்க் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் பார்த்துட்டோம். ஓகே வாங்க ஆஃபீஸ் ரிசிப்ட் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட அதேமாரி தான், ஸ்டேட் நேம் போடணும், நான் மெட்ராஸ் போடணும். பட் நான் அங்கே டைரெக்டாக போய் பேமெண்ட் பண்ணாதனால என்கிட்ட எந்த ஆஃபீஸ் ரிசிப்ட் இல்லை. நீங்கள் போய் பண்ணியிருந்தீங்களா? வாங்க பேமெண்ட் டைப்ஸ் பாருங்கள். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட் இருக்குது, ஃபினான்ஸ் ரிசிப்ட் நம்பர் இருக்குது, பேங்க் செலான் நம்பர் இருக்குது, அதர்ஸ் இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் தான் நீங்கள் ஏதோ பண்ணியிருப்பீங்க. அந்த அதோடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு இங்கே ரிசிப்ட் நம்பர் டிடி நம்பர் நம்ம செகண்ட் பாக்ஸில் போடணும், தெரியுதாங்க? இந்த பாக்ஸில் நம்ம போடணும், ஏன்னா அந்த ரெசிப்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த நம்பர் இங்கே கீ பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள் டேட், நம்ம எந்த டேட்டில் அப்ளை பண்ணோன்றது அதை அங்கே காண்போம். இதெல்லாம் போட்டு முடிச்ச பெரிய நீங்கள் கெட் ஸ்டூடெண்ட் போட்டிங்கன்னா யூ வில் கெட் த ரிசல்ட், ஓகேங்களா? கிளியராமா? இப்படி தாம்மா போடணும். லாஸ்ட் ஆப்ஷன் வாங்க, ஸ்டூடெண்ட் நேம் போட்டு பார்க்கலாம். இது வந்து ப்ரைவேட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்கள வந்து நேம்ஸு அந்த கேரக்டர்ஸ் போட்டு பண்ணலாம், ஓகேங்களா? வாங்க இப்போ ஃபஸ்ட்டு அதேமாரி சென்னை, ஸோ மெட்ராஸ் போட்டாச்சு. ஸ்டூடெண்ட் நேம் இப்போ வந்து நான் தார்னிங் கீ பண்ணுறேன், THARANI, ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கீவோர்டு வந்து அவங்க என்ன கோட் நம்பர் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்றது இருக்கும், சென்னை 59. ஸோ நான் அதை அப்ளை பண்ணுறேன். இப்போ கெட் ஸ்டூடெண்ட் போடுங்க, வந்துடுச்சாங்க. அதில் பாருங்கள் அந்த நேம் அப்படியே காட்டும், ஒன்று நேமாக பார்த்துட்டோங்க. நான் வெறும் தார்னி போட்டேன், தார்னியில் எத்தனை பேர் இருக்காங்க இதில் வரல,
நான் இதுக்கு திருப்பி மெதுவாக செக் பண்ணிகிட்டே வரேன். இந்த ஒர்க்கு பாருங்கள், என்னோட இது கேபி தாரணி வந்துச்சு. இப்படியும் வந்து உங்களோட நேமை கண்டுபிடிக்கலாங்க. விஷாரத் உத்தராத் போகிறாங்க அவங்க. இப்ரியா என்னோட நேம் இருக்கு பார்த்தீங்களா, இரும்பலூர். ஸோ திஸ் இஸ் அ ரோல் நம்பர் ஆஃப் இந்த ஸ்டூடெண்ட் இது. ஓகேங்களா, உங்களுக்கு நாலுமே போட்டு காட்டிட்டேன். அங்கே இந்த நாலாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் நேமில். அதில் வந்து நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்டோட நேம் வந்து கேப்ஸில் போடணுங்க. ஓகேங்களா, இனிஷியல் எல்லாம் போட தேவையில்லைங்க, அது ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே ஆகுது. அதனால் கேப்ஸில் போட்டுட்டு கீவேர்டு வந்து உங்களோட சென்னை வாட் எவர் அந்த நம்பர் போட்டிங்கன்னா போதும், கிளியராக போகிறோம். ஆனால் ஞாபகம் வச்சுங்க, கேப்ஸில் போடணும். அதுக்கடுத்த கெட் ஸ்டூடெண்ட் போட்டிங்கன்னா அந்த லிஸ்ட்டே காமிக்கும், தாரணியில் எத்தனை நேம் இருக்குன்ட்டு. அதில் வந்து உங்களோட டீச்சர் நேமோ உங்கள் ஏரியாவோ அது கன்ஃபார்மாக காட்டும், நேமோடு காட்டும். நீங்கள் இனிஷியலோட கரெக்டாக செக் பண்ணி பண்ணலாம். ரெண்டாவது எக்ஸாம் நேம் தெரியுது, ஸோ அதை வச்சும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ எல்லாத்துலேயும் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு. ஓகேம்மா, விஷ் ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அஸ் வெல் அஸ் பேரண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ்க்கு, விஷ் ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஹால் டிக்கெட் வந்துருச்சு, எல்லாருமே எடுத்துக்கிட்டு கேர்ஃபுல்லாக வச்சுங்க, ஏன்னா இது இருந்தால் தான் நம்ம எக்ஸாம் எழுத போகிறோம். ஓகேங்களா, விஷ் ஆல் தி பெஸ்ட். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.